ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு செவன் ட்ரெண்டிங் நியூஸ். நான் ஃபோனில் சிக்க காரணம் எடப்பாடி தான் புலம்பிய ராஜேந்திர பாலாஜி. ஆடியோ வால் திடீர் பரபரப்பு. வாங்க அது என்ன தகவல்னு முழுமையாக பார்க்கலாம். ஆவினில் வேலை வாங்கி தருவதாக ரூபாய் 3 கோடி மோசடி செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் பல்வேறு பிரிவின் கீழ் ராஜேந்திர பாலாஜி மற்றும் அவரது உதவியாளர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி ராஜேந்திர பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்தது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த அவரை டிசம்பர் 17 முதல் காவல்துறையினர் 8 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில் ராஜேந்திர பாலாஜி இருக்கலாம் என கோணங்களில் விசாரணை துரிதப்படுத்தினர். இந்த நிலையில் ராஜேந்திர பாலாஜியை தனிப்படை போலீசார் கர்நாடகாவில் ஹசன் பகுதியில் நேற்று கைது செய்தனர். அவரை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்து விருதுநகர் போலீசாரிடம் தனிப்படை போலீசார் ஒப்படைத்தனர். பின்னர் விருதுநகர் மாவட்டத்திற்கு நேற்று இரவு அழைத்து வரப்பட்ட ராஜேந்திர பாலாஜியிடம் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் விடிய விடிய பல மணி நேரம் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து ராஜேந்திர பாலாஜிக்கு மருத்துவ பரிசோதனை செய்து இன்று காலை ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது நீதிபதியிடம் வழக்கு விசாரணையை ஒத்திவைக்குமாறும் கைது நடவடிக்கையை கைவிடுமாறும் ராஜேந்திர பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் வாதாடியதாக கூறப்படுகிறது. வாதத்தை கேட்ட நீதிபதி 20 நாட்கள் ஏன் வெளியே இருந்தீர்கள் என ராஜேந்திர பாலாஜியிடம் கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து ராஜேந்திர பாலாஜி 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி வரும் ஜனவரி 20 வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டது. அது மட்டுமில்லாமல் நேற்று இரவு காவல் நிலையத்திற்கு ராஜேந்திர பாலாஜி அழைத்து வந்தபோது அங்கு சிறிது நேரம் அமர்ந்திருந்தார் என்றும் அப்போது அவருடைய நெருங்கிய உறவினரிடம் போலீசாரிடம் அனுமதியுடன் போனில் பேசியுள்ளார் என்றும் கடந்த 3 மாதங்களாகவே என் மீதுள்ள வழக்கை நானே சமாளித்து வந்தேன் என்றும் எடப்பாடி நினைத்திருந்தால் இந்த வழக்கை ரத்து செய்திருக்கலாம் என்றும் ஆனால் எடப்பாடி அவர்கள் இந்த வழக்கை நான் சந்திக்கும் பொழுதெல்லாம் எனக்கு துளி கூட உதவவில்லை என்றும் இந்த வழக்கில் சமாளிக்க முடியாத பட்சத்தில் தான் நான் தலைமறைவாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்றும் கூறினார். நான் தலைமறைவாக இருக்கும் பொழுது எனக்கு முழுமையாக உதவியது பாஜகவை சேர்ந்த 4 நிர்வாகிகள் தான் என்றும் நான் சிறைக்கு வர காரணமே எடப்பாடி தான் என்றும் ராஜேந்திர பாலாஜி போனில் பேசப்பட்டதாக தற்போது தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. அதிமுகவினர் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக தற்போது தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இதற்கு பிறகுதான் ராஜேந்திர பாலாஜியின் ஆதரவாளர்கள் காவல் நிலையத்திற்கு வெளியில் வந்து காத்திருந்தார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. ஓகே வியூவர்ஸ், ராஜேந்திர பாலாஜி செஞ்ச ஊழலுக்கு எத்தனை வருஷம் சிறை தண்டனை கிடைக்குங்கிறத உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.